வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட வேர்ட் ஃபைல் அல்லது எக்ஸல் ஃபைலை எப்படி ஒரு பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எதுக்கு ஒரு வேர்ட் ஃபைல் ஒரு எக்ஸல் ஃபைலை நம்ம பிடிஎஃபாக மாற்றுறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேர்ட் ஃபைலு எக்ஸல் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைப் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்படி என்ன பண்ணணும், நீங்கள் அனுப்புகிறவங்க அதை பார்க்கணும் அல்லது பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அவங்க மொபைல்லேயே அவங்க என்ன செய்யணும் பார்த்துக்கணும் அப்படின்னா, பிடிஎஃபை மாற்றினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சில பேர் என்ன இருக்காது, வேர்ட் ஆப்ஷன் எக்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்காது. ஸோ பிடிஎஃப்ங்கிறது எல்லாருக்கும் காமன். ஸோ அவங்க மொபைலில் ஈஸியாக பார்த்துக்கலாம், இல்லை பிரிண்ட் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஈஸியாக பிரிண்ட் எடுக்கிறதுக்கு இது எப்படி இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், வேர்டில் சம் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சேவஸ் கொடுத்து பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பிடிஎஃபாக சேவ் ஆயிரும். ஸோ இப்போ கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா அவங்க நேம் கேட்கும். ஸோ நேம் கொடுத்துட்டு எங்கே சேவ் பண்ணுமோ அந்த பிளேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பிடிஎஃபாக மாறியிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பிடிஎஃபாக மாறிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் எக்ஸல். இப்போ எக்ஸல் ஃபைல் அப்படின்னா, நீ எக்ஸல் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது இந்த பேஜ் தான், இந்த பேஜில் இதை மட்டும் நீ என்ன பண்ண போகிறீங்க, பிடிஎஃபாக மாற்ற போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பேஜ் லேஅவுட்டில் பிரிண்ட் ஏரியான்னு இருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செட் பண்ணிட்டீங்கன்னா எதை மாற்ற போகிறீங்களோ அது மட்டும் உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா எக்ஸல்ங்கிறது நிறையா இருக்கும், அந்த பேஜில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி தான் சேவஸில் போய் பிடிஎஃப் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன பண்ணிடும், சேவ் ஆயிரும். அதே மாதிரி தான் எங்கே சேவ் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பப்ளிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், பிடிஎஃபாக மாறிடும். ஸோ இங்கே வந்துருச்சு அக்கௌண்ட். ஸோ பிடிஎஃபாக மாறிடுச்சு. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேர்ல்ட்லேயோ எக்ஸல்லையோ உங்களுக்கு என்ன பண்ணாது, ஸோ இதுதான் பிடிஎஃப் ஃபைல், என்ன பண்ணாது, இந்த சேவஸ் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வராது. ஸோ சேவஸ் கொடுத்துட்டு பிடிஎஃப்னா ஈஸி தான், ஆனால் என்ன பண்ணாது, எல்லாத்துலேயும் இந்த ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் உள்ளே என்ன பண்ணலாம், சப்போஸ் இந்த ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக இருக்காது, இதை நான் டவுன்லோட் பண்ணணும் எப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேர்ட் ஃபைலை அப்படியே ஆன்லைனில் கொடுத்து கன்வெர்ட் வேர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு மாற்றுவாங்க. அதில் இன்னொரு ட்ராபேக் இருக்கும்னா, சப்போஸ் நீங்கள் தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணி டைப் பண்ணுறீங்க, பாமினி அதுமாதிரி நிறையா தமிழ் ஃபாண்ட் இருக்கு, அதை டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணாது, பிடிஎஃபாக மாறாது. அதுக்கு பதிலாக இங்கிலீஷ் லெட்டர்ஸாக மாறி தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியாக வேலை முடியணும், ஆன்லைனே உங்களுக்கு யூஸ் பண்ணாமல் பண்ணணும் அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம், இதை நீ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கள், கூகுளில் போய் டவுன்லோட் 2007 மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆட்இன், இது வந்து ஒரு ஆட்இன் தான், எக்ஸ்ட்ரா உள்ளது தான். ஸோ ஆட்இன் கொடுத்துக்கோங்க, இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே இப்போ என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே இருக்கும் டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அவங்க டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணலாம், எனக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்துருச்சு. இல்லைனா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் இருக்கும் இல்லையா, விளம்பரமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே என்ன இருக்கும்னா, அந்த ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை மட்டும் கரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லைனா என்ன பண்ணும், இதோடு சேர்ந்து எல்லா ஆடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகி எல்லா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ, ஒப்பேரா ப்ரௌசராக இருக்கலாம், சம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர்லாம் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணணும், டவுன்லோட் ஆயிரும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க, நெட்டில் டவுன்லோட் பண்ணும்போது அதை மட்டும் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கணும். ஸோ இந்த இஎக்ஸி ஃபைல் இங்கே வந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும், கிளிக் பண்ணி நம்ம எப்போது ரன் பண்ணுற மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்கள், இந்த இருக்கலையா கேட்குது, சேவஸ் பிடிஎஃப் அந்த ஆப்ஷனான்னு கேட்குது, இந்த இதை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ எஸ் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணணும், இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி பண்ணாலும் எனக்கு என்ன பண்ணிடுச்சு, ஏற்கனவே இங்கே வந்துருச்சு. இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், புதுசாக இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்புகிறேன். இதை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் மாற்றுறது ரொம்ப 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 ஈஸி, உங்கள் வேலையும் சீக்கிரம் முடியும், எப்போதும் ஆன்லைன் தேவைப்படாது. பிடிஎஃபாக மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா பொழுதுக்கு என்ன பண்ண, நீ ஆன்லைனில் போய் கன்வெர்ட் பண்ணுற அவசியம் இருக்காது. ஸோ என்ன பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.